முன்னாள் தமிழக முதல்வரும் நடிகையுமான புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் பிறந்த தினம் இன்றாகும். தமிழ் திரைப்படத்துறையில் MGR, சிவாஜி கணேசன், முத்துராமன், ஜெயசங்கர் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்து முத்திரை பதித்தவர். MGRக்கு பிறகு அதிமுக கட்சியின் சிறந்த தலைவியாகவும் தமிழகத்தின் முதல் பெண் முதல்வராகவும் MGRின் அடுத்த வாரிசாகவும் விளங்கினார். தமிழக அரசியலில் தமிழகத்தை நீண்ட நாளாண்ட பெரும் தலைவர்களுள் ஒருவராக ஜெயலலிதா திகழ்கிறார். பல சாதனைகளை குவித்த சாதனை பெண் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான இன்று அவர் வாழ்க்கை வரலாறு குறித்து பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் அம்மா என்று எல்லோராலும் அழைக்கப்படும் இவரின் இயற்பெயர் கோமலவள்ளி. இவர் ஜெயராம் மற்றும் வேதவள்ளி தம்பதியருக்கு மகளாக மைசூர் என்ற இடத்தில் பிறந்தார். அவரது குடும்பம் அரச மைசூர் வம்சாவளியை சார்ந்தது. மைசூர் நீதிமன்றத்தில் அரசு மருத்துவராக பணியாற்றிய அவருடைய தாத்தா மைசூர் மன்னர் ஜெயசாமரா ஜெயந்திரா உடையார் அவர்களின் சமூக இணைப்பை பிரதிபலிப்பதன் காரணமாக தனது குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களில் ஜெயா என்ற சொல்லை வழக்கமாக சேர்த்தனர். ஜெயலலிதா 2 வயதிலேயே தனது தந்தையை இழந்தார். அதன் பிறகு அவரின் அம்மா மற்றும் தாய் வழி தாத்தா பாட்டி வாழ்ந்த பெங்களூருக்கு சென்றார்கள். பெங்களூரில் தங்கியிருந்த காலப்பகுதியில் கல்வி பயின்றார். வெள்ளித்திரையில் அவரது தாயாருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்ததால் அவர் சென்னைக்கு சென்றார். சென்னையில் தனது கல்வியை தொடர்ந்த இவர் பின்னர் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்தார். தனது குழந்தை பருவத்திலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய ஜெயலலிதா சட்டம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டார். ஆனால் விதி அவருக்கென்று வேறு திட்டங்களை வைத்திருந்தது. குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரது தாயார் அவரை திரையுலகில் நடிக்க வலியுறுத்தினார். ஜெயலலிதாவின் 100வது படமான திருமாங்கல்யம் 1977 வெளிவந்தது. அதன் பின்னர் படங்களில் நடிப்பதை படிப்படியாக குறைத்து கொண்டார். 1980 வெளிவந்த நதியை தேடி வந்த கடல் என்ற சினிமாதான் அவர் நடித்து கடைசியாக வெளிவந்த படம். சுமார் 16 ஆண்டுகளில் 112 படங்களில் நடித்து முடித்தார். அதே ஆண்டில் MGR ராமச்சந்திரன் ஜெயலலிதாவை பிரச்சார செயலாளராக நியமித்தார். அவர் 3 முறை மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தலைமை அமைச்சர் பொறுப்பை ஏற்றார். 2011 உள்ளூராட்சி தேர்தல், 2014 நாடாளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக 4 தேர்தல்களில் பெரும்பாலும் தனித்து நின்று ஜெயலலிதா தலைமையில் அதிமுக வெற்றி வாகை சூடியது. 2016 செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று உடல்நலக்குறைவின் காரணமாக சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 75 நாட்களுக்கு பிறகு உடல்நலம் மிகவும் மோசமாகி உயிரிழந்தார். அவர் எம்மை விட்டு சென்று 5 வருடங்கள் கழிந்திருந்தாலும் அவரின் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தந்த பாடங்கள் மிகப்பெரியது. வாழ்க்கையில் எடுத்த பல சபதங்களை நிறைவேற்றி காட்டி பெண்களுக்கு முன்னுதாரணமாக திகழும் ஜெயலலிதா அம்மாவின் பிறந்த நாளான இன்று அவர் வாழ்வின் முக்கிய மைல்கற்களை நினைவு கூர்ந்ததில் நாம் பெருமை கொள்கிறோம்.